ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோ. ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து போனால் ப்ளூஸ்டாக் வந்து தெரியும். ஓகே, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் அந்த ப்ளூஸ்டாக் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதலெல்லாம். ஸோ இப்போ நமக்கு வந்து போனால் ப்ளூஸ்டாக் வந்து ஃபேமஸாக தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் கிட்ட போய் நீ கேட்டினா கண்டிப்பாக ப்ளூஸ்டாக்னு சொல்லுவாங்க. டே, பிசியில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டினா கண்டிப்பாக ப்ளூஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு இப்போ வரைக்கும் வந்து போனால் அதை பற்றி எந்த விதமான நியூஸ் வந்து கிடையாது. ஓகே, ஃபைனலாக அது ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் வந்துட்டு ப்ளூஸ்டாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் கேமிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைவ் கேம் ப்ளே வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x.bluestack.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூஸ்டாக் எக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் கூகுளில் வந்து bluestack.com வந்து போட்டிங்கன்னா bluestack.com வெப்சைட் வந்து போயிடும். அங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கிளவுட் கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு கிளவுட் கேம் வந்து விளாட முடியும். ஓகே, இந்த கிளவுட் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா windows.365.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து கிளவுட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்துட்டு microsoft365.com அப்படின்னு சொல்லி உள்ள போனோம்னா அங்கேயே நம்மளோட ஒரு கிளவுட் பேஸ்ட் ஒரு விண்டோஸ் இருந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூஸ்டாக் எக்ஸும். ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளவுட் பேஸ்ட் கேம். இது என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து கிளவுட் பேஸ்ட் கேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் வந்து போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீமு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது மீமு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு நடுவில் வந்து ப்ளூஸ்டாக் 5 பீட்டாவோட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ளூஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கிளவுட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமேசானோட AWS கிராவிசன் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளே பண்ணுறக்கு ஹைப்ரிட் கிளவுட் டெக்னாலஜி வந்து வச்சு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபிஷியல் சேனல் வந்து ப்ளூஸ்டாக் எக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு ஆட் மாதிரி அது என்ன கொடுத்துருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 200+ ஃப்ரீ கிளவுட் கேம்ஸ் அவைலபிளாக இருக்க போது அப்படின்றாங்க. ஆனால் அந்த கிளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 14 கேம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் எவ்ரி வீக்கெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கேம் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளவுட் பேஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ் இருக்குது. எனிவேர் எனி பிளேஸ் எனி டைம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் எனி டைமில் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிசிலான ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து க்ரோம் புக், அதுக்கப்புறம் உபுண்டு, நம்ம லினக்ஸு. ஸோ எல்லாம் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது எல்லாத்தையும் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ மொபைலில் கூட வந்து போனால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மொபைலில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் மொபைலில் வந்து. இப்போ நம்ம இந்த காட்டுற வெப்சைட் வந்துட்டு நான் வந்து ப்ளூஸ்டாக் x.com. ஸோ x.bluestack.com அந்த வெப்சைட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ லெட்ஸ்கோ வந்து கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து ப்ளே ஆகுது. ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்து காட்ட முடியல. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒரு 14 கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் விளாடலாம், இல்லை வந்துட்டு உங்கள் மொபைலில் கூட விளாட முடியும். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் எக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா x.bluestack.com சொல்லி போயிருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூஸ்டாக் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு புது வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் கிளவுட் கேமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து கிளவுட் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் மை கேம். ஸோ எனக்கப்புறம் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தா ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது அவங்க ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணலாம். ப்ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரெஃபரன்ஸில் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் அபோட். ஸோ இந்த ப்ளூஸ்டாக் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.9.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மேலே இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு லாகின் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கேம் வந்து விளாடணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு லாகின் அக்கௌண்ட் வந்துருக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம சேனலோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபைன் கேம்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபைன் கேம்ஸ்லேருந்து நம்ம ஓகே நம்ம சர்ச் பண்ணுற கேம்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ டெம்பிள் ரன் 2 இருக்குது. ஸோ டெம்பிள் ரன் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லான்ச் மாதிரி ஓப்பன் ஆகும். இது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ளூஸ்டாக் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அதில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இப்போதைக்குலேருந்து லிமிட்டடான கேம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கைஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் கேமிங். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை வந்து விளாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆட் பண்ணுவோம் அப்படின்றாங்க.
தென் அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு நோ டவுன்லோட் ரெக்வயர் ப்ளே ஆன் டிவைஸ் நியூ கேம்ஸ் ஆடட் எவ்ரி வீக். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம நோட்டீஸ் பண்ணது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட் அ டைமில் நம்மளால் வந்துட்டு ஒரு கேம் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ நான் வந்து ப்ளே ஆன் கிளவுட் வந்து கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், ஓகே இப்போ நம்ம சின்னதாக வந்து பார்த்தினா ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணோம். ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி இருந்துச்சு பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு கிளவுட் கேம் விளாட்லாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் அட் அ டைம் நமக்கு வந்து எரர் காட்டும். இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே இங்கே வந்து பார்க்கலாம் ஸ்க்ரீன் லிமிட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் யுவர் அக்கௌண்ட் மேபி யூஸ் இன் ஒன் ஆர் மோர் அனதர் டிவைஸ் ஆர் ஸ்க்ரீன் ப்ளே தி ஸ்க்ரீன் வி ஜஸ்ட் ஒன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு அட் அ டைமில் வந்து பார்த்து நம்மளால் வந்துட்டு ஒரு இதில் மட்டும் தான் நம்ம வந்து விளாட முடியும். ஓகே ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம் வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே மேலே சர்ச் இருக்குது. இந்த சர்ச்செல்லாம் நம்ம கொடுத்தா நமக்கு வராது. ஸோ அப்போ அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளூஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி விளாட்லான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கிளவுட் கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கேம் தான் கொடுத்துருக்காங்க. எவ்ரி வீக் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கேம் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ கைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் எக்ஸோட கிளவுட் கேமிங். இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கிளவுட் பேஸ்டு. ஸோ நம்ம எனிவேர் எனி பிளேஸ் எனி டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு விண்டோஸ் பிசி மேக்கு லினக்ஸ் க்ரோம் புக் ஸோ இதில் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அங்கே நீங்கள் லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த கிளவுட் பேஸ்டு கேம்ஸ் எல்லாமே காட்டும், நீங்கள் வந்து விளாட்லாம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்துட்டு 14 கேம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற கேம் எல்லாம் வந்து கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி வீக்கெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசு புதுசாக கேம் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மற்ற டைமில் வந்துட்டு ஒரே ஒரு ப்ரௌசர் ஸ்க்ரீனில் மட்டும் தான் விளாட முடியும். நீங்கள் நியூ டேப் போட்டு அதில் வந்து ஓப்பன் கிளவுட் கேம் வந்து கொடுத்தீங்கன்னா அது ஒர்க்காது. ஸோ அட்ட டைமில் நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீனில் தான் ஒர்க் ஆகும். ஓகே அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகிறதுனால நம்ம ஒரு ஏதோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரௌசர் விளாண்ட மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் காட்டினால ஓகே நம்ம நிஜமான ஒரு கேம் விளாண்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய கேமான பிஜிஎம்ஐ கால் ஆஃப் டியூட்டி ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இப்போதைக்கு வந்து வர கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ப்ளூஸ்டாக் எக்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு பீட்டா ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்டேபிள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நமக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் ஃபைவோட ஸ்டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ப்ளூஸ்டாக் ஃபைவ் விட எனக்கு மீம் பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ப்ளூஸ்டாக் ஃபைவ் அதுக்கப்புறம் மீம் பிளேயர் ஸோ எல்லா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் ரிலீஸ் பண்ணேன் ப்ளூஸ்டாக் எக்ஸ் கிளவுட் கேமிங். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்லா சந்திக்கிறேன். சீ யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.